ஹலோ காய்ஸ், வெல்கம் டு ஷெரின் பெட்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நான் ஒரு அண்ணன் வீட்டில் உள்ள ஃபுல் பெட்ஸை கவர் பண்ணி போட்டிருக்கேன். இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். கடைசியாக பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்குறதுக்கு பெல் ஐகான் கிளிக் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு அவங்க வீட்டில் இருக்க அவங்க டாப்பில் வச்சுருக்கிற ஒரு மீன் தொட்டி தான். இதில் ஒரு 200 மேலே மாலி கிடக்கும், பார்த்தாலே தெரியும் அவங்களுக்கு. இப்போ நைட் ஃபியூல் எடுத்ததுனால கொஞ்சம் வீடியோ கொஞ்சம் கிளாரிட்டி இல்லாமல் இருந்த மாதிரி இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ் பார்த்து பாருங்கள். இல்லை அவங்க வீட்டில் போட்டு ப்ரீட் பண்ணிகிட்ருக்காங்க. மாலி கப்பி ஷோட்டைல் கிடக்கும். மாலி மட்டும் தான் கிளியராக தெரியும்னு நினைக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ் ஃபுல்லாக பாருங்கள். ஃபுல்லாக கவர் பண்ணலாம்னு நினச்சேன், ஆனால் ஃபுல்லாக கவர் பண்ண முடியலை. மாலி தான் மோஸ்ட்டாக இதில் நிறைய கிடந்துச்சு. மாலி கப்பி ஷோட்டைலு சீப்ரா கொஞ்சம் கொண்டு கிடந்துச்சு. அப்புறமா இவங்க வீட்டில் மொத்தம் நிறைய இது கிடந்துச்சு, பெட்ஸ் கிடந்துச்சு. அடுத்ததாவது அவங்க வீட்டில் அரோனா கிடந்துச்சு. அரோனா இப்போ பார்த்துருப்பீங்க, தெரியும். இது கொஞ்ச நாள் ஃபுட் எடுக்காமல் இருந்துச்சு, இப்போ திருப்பி ஃபுட் எடுக்க தொடங்கிட்டு பாருங்கள், கிளியராக தெரியும். வீடியோவில் கரெக்டாக கேப்சர் பண்ண முடியலை, ஆனால் கேப்சர் கொஞ்சம் கொஞ்சம் உங்களுக்கு தெரிய வீடியோவில் தெரிய மாதிரி போட்டிருக்கிறேன். இந்த அரோனா இது கொஞ்சம் நல்லா சின்னதாக தான் வாங்கியிருந்து, ஃப்ரை சைஸில் தான் வாங்கியிருந்து, அது இப்போ கொஞ்சம் க்ரோத் ஆகிருக்கு, பார்த்துருப்பீங்க தெரியும். கொஞ்சம் ஆக்டிவ் குறவாக இருக்குது, ஆக்டிவாக இருக்குது. அதனால் அடுத்ததாக நீங்கள் பார்க்க போகிறது அவங்க வீட்டில் இருக்க பெர்ஷியன் கேட்டு தான். பெர்ஷியன் கேட்டு தான் பார்த்துருப்பீங்க தெரியும். இது ஒரு ஒயிட் பெர்ஷியன் கேட்டு, ஒயிட் பெர்ஷியன் கேட்டு தெரியும், பார்த்துரு என்ன இருக்குது. இதுவும் அவங்க கிட்டனில் தான் வாங்கிட்டு வந்தாங்க, இப்போ கொஞ்சம் நல்லா க்ரோத் ஆகிருக்கு. பெர்ஷியன் கேட்டு நல்லா கவனிச்சிட்ருக்காங்க. ஒயிட்டும் இன்னொரு பிளாக் இருக்குது. பிளாக்கு தேடி பார்த்தேன், கடைசியில் பார்த்தேன் அது ஒயிட்டுக்கு பக்கத்துலேயே இருந்து பிளாக்காக இருக்கனால தெரியல. நான் பார்த்துருவேன் தெரியாது, பக்கத்துலேயே தான் இருந்துச்சு. இது ஒரு பிளாக் பெர்ஷியன் கேட்டு, அவங்க வீட்டில் தான் இருக்குது. நான் இன்ஸ்டாவில் ஸ்டேட்டஸ் போட்டிருந்தேன் வச்சு. இந்த பெர்ஷியன் கேட்னாலே நல்லா நம்ம கூட நல்லா பழகும். பெர்ஷியன் கேட்டு வளர்க்குறவங்களுக்கு தெரியும், அது நல்லாவே நம்ம கூட மிங்கிளாகி இருக்கும். நாய் மாதிரியே தான் அதுவும், நல்லா மிங்கிளாக இருக்கும். ஆனால் அது வீட்டுக்குள்ளே போட்டு வளர்க்குறவங்களுக்கு நல்லது, வெளியே போட்டு வளர்த்து அது டேர்ட்டி ஆயிரும், வீட்டுக்குள்ளே போட்டால் நல்லது. அடுத்ததாக அது அந்த பெர்ஷியன் கேட் ரொம்ப நல்ல வெரைட்டின்னு சொல்லுவாங்க, அது போட்டால் வளர்க்குறவங்களுக்கு தெரியும். அப்புறமா அவங்க வீட்டில் இருக்க லவ் பேர்ட்ஸு, ஃப்ரெண்ட்ஸு லவ் பேர்ட்ஸ் பார்த்துருப்பீங்க தெரியும். லவ் பேர்ட்ஸ்னாலே ஃபஸ்ட்டு அவங்க வளர்க்கணும் தான் இருந்திருக்காங்க, அதுக்கப்புறம் தான் ஒரு சும்மா ஒரு கேஜ் மாதிரி போட்டு இப்போ லவ் பேர்ட்ஸ் வளர்த்துட்ருக்காங்க. லவ் பேர்ட்ஸ் பார்த்துருப்பீங்க, இதில் ஒரு 5 ஜோடி இருக்கும். வீடியோவில் கவர் பண்ண முடியலை, நைட் வியூவில் எடுத்தனால எல்லாமே ஒழுங்காக கவர் பண்ண முடியலை ஃப்ரெண்ட்ஸ். லவ் பேர்ட்ஸ் மோஸ்ட்டாகவே இப்போ ஃபஸ்ட் நல்லா ரேட்டு குறவாக இருந்துச்சு, இப்போ வர வர ரேட்டு இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது, அது ஏன்னு தெரில. கடைசியாக வந்து காக்டெயில் கிடக்குது அவங்க வீட்டில், காக்டெயில் ஒரு பேர் வச்சுட்டாங்க. இது எக்லே பண்ணியிருந்து இப்போ இந்த வீடியோ டைமில் ஹேட்ச் ஆகல, அடுத்த ஒரு 2-3 டேஸில் ஹேட்ச் ஆகிருந்துச்சு. தெரியும், நான் பார்த்துருப்பீங்க தெரியும். காக்டெயில் ஒரு பேர் கரெக்டாக இருக்குது. இது இப்போ தான் அவங்க இதில் கூட்டில் செட் ஆகி ப்ரீட் ஆகி இப்போ தான் எக்லேயெல்லாம் பண்ணியிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். காக்டெயில் மோஸ்ட்டாகவே அதுக்கு வந்து நல்லா ஒரு ஹேபிட்டட் செட் ஆனால் தான் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ முடிச்ச பாருங்கள் பாய் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.